வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம அடுத்த மகளிருக்கான தொகையை வந்து நம்ம முக ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அடுத்த மகளிருக்கான தொகை, அதாவது ஆல்ரெடி ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டாங்க, ரேஷன் கடை மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்சாச்சு. நிறையா பேருக்கு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் குடும்ப தலைவர் பேரில் 2000 ரூபா தராங்க. ஆனால் அடுத்த 2000 ரூபா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த காலகட்டத்தில், அது வந்து அடுத்த மாதமே தரதற்காக பிளான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஒருவேளை அடுத்த மாதம் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கி கண்டிப்பாக இந்த 2000 ரூபாயும் அதுவும் நிறைய மளிகை பொருட்களும் சேர்ந்து, அதாவது 15 விதமான பொருட்களும் சேர்ந்து தரப்போகிறதா ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது. அதுவும் ஜூன் 3, அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 4000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர்கள் இப்போ மறுபடியும் ஒரு 2000 ரூபா பார்ட் 1 கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு 2000 ரூபா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க பார்த்திங்களா. அது வந்து அடுத்த மாதம் ஜூன் 3 ஒருவேளை அறிவிக்கப்படும், 3 அறிவிக்கப்பட்டு 15 கொடுத்து முடிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓ, நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வேலைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்காங்க, கடை வச்சு நடத்துப்பாங்க, அவங்களெலாம் கடைக்கு போக முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த 2000 ரூபா 4000 ரூபா ரொம்ப வசதியாக இருக்கும். அது வந்து பெண்களுக்கு கொடுக்கறது மிக 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 வசதியாக, அது ஆண்களுக்கு கொடுத்தா உண்மையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ பெரும்பாலான ஆண்கள் வந்து தன் ட்ரிங்க் பண்ணாத ஆண்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். 100%ல் 80% ஆண்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கையில் போச்சுன்னா அவங்க வந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, வீட்டை வந்து பரிதவிக்க விட்டுருவாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணி பரிதவிக்க விட்டுருவாங்க அப்படி சொல்லி தான் குடும்ப தலைவி பேரில் கொடுக்குறாங்க. ஆனால் யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஆண்கள் வந்து என்றைக்குமே உணரணும், நம்ம அதாவது இந்த காலகட்டத்துலேயும் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணணுமா, நம்ம குடிக்கணுமா அப்படி சொல்லிட்டு உணரணும். ஏன்னா வந்து இந்த ஒரு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த 2000 ரூபாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அடுத்த மாதமே கிடைக்குதுன்னா மகளிருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா நிறையா வீடு வந்து மிடில் கிளாஸ் வீடாக தான் இருக்குது. மிடில் கிளாஸ் வீடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றாட பிழைப்புக்கு அன்றாட வந்து சம்பாதிக்கிறது அன்றாட சாப்பாடுக்கு மட்டுமே போயிடும். சேர்த்து வைக்க முடியாத நிலைமை உள்ள வீடு தான் அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா ஒரு வரப்பிரசாதமாக தான் அமைய போகுது. அதனால் அடுத்த மாதம் ஜூன் 3 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2000 ரூபா கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அதுவும் 15 எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மறுபடியும் 2000 ரூபா கொடுத்துறாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இது மாதிரி நல்ல நல்ல நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களோட உங்கள் வேலை. தேங்க்யூ.